அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெட் போட்டி தேர்வுகளில் பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணக்குகள் நிறைய கணக்குகள் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கணங்கள்லேருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. கணம் ஏ என்பது 1, 2, 3, 4, அதே மாதிரி கணம் பி என்பது 3, 4, 5, 6 எனில் ஏ சமச்சீர் வித்தியாசம் பி, தட் இஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இதை கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி போடலாம்னா, A சமச்சீர் வித்தியாசம் B என்பதற்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, A மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பி அப்படின்னா என்னன்னா, கணங்களின் வித்தியாசம் ஏல இருக்கணும், ஆனால் அந்த உறுப்புகள் பியில வரக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு பாருங்க, ஏல இருக்கணும் ஆனால் அது எதில் வரக்கூடாது, பியில வரக்கூடாது. 1, 2 சேர்ப்பு, B மைனஸ் ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா பியில இருக்கணும், அந்த உறுப்புகள் எதில் வரக்கூடாது, ஏல வரக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா 5, 6. இப்போ இந்த இரண்டு கணங்களுக்கு சேர்ப்பு கணம். சேர்ப்பு கணம் என்பது என்னன்னா, இரண்டு கணங்களில் உள்ள உறுப்புகளை ஒன்னா சேர்த்து எழுதிடணும். இந்த கணக்கு இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா என்ன ஆகணும், குறைஞ்சது 1-2 நிமிடங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதே கணக்கை வந்து நம்ம கேள்வியிலிருந்தே ஆன்சரை சுலபமாக நம்ம எழுதிடலாம், நிறைய டைம் சேவ் பண்ணலாம். நம்ம எப்படின்னா பாருங்க, இதே கணக்கை நான் எப்படி ஷார்ட்டாக போடுறேன், ஏ டெல்டா பி ஈக்குவல் டு, இதில் உள்ள பொதுவான உறுப்புகளை அடிச்சிடுங்க, 3, 4, 3, 4 அடிச்சிட்டு மீதி என்ன இருக்குது பாருங்க, 1, 2, 5, 6 பாருங்க, விடை எவ்வளோ சுலபமாக கிடைச்சிச்சு பாருங்க. இதுதான் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நேரத்தை நம்ம சேவ் பண்ணணும், அதே நேரத்தில் அக்யூரட்டாகவும் நம்ம போடணும். அதுக்கு இந்த பயிற்சி மையத்துக்கு இங்கே வந்தீங்கன்னா எல்லா கணக்குகளுக்கும் இந்த மாதிரி எளிமையான முறையில் நாங்கள் தீர்வு கொடுக்குறோம். நாங்கள் ஆல் தி பெஸ்ட்.